இருக்கீங்க நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. TNPC=5791 மற்றும் CUP=169 எனில் CPU-னா என்ன அப்படின்னு 2016 VOE எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இவன் என்ன சொல்லிட்டான்னா TNPC, அதாவது T-னா 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா N-னா 7, அதுக்கப்புறம் P-னா 9, அதுக்கப்புறம் C-னா 1-னு அவனே நம்பர் கொடுத்துட்டான். சரிங்களா, நமக்கு வேலை இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா CUP அப்படின்னா C-னா 1, U-னா 6, P-னா 9-னு 169-னே கொடுத்து வச்சுருக்கான். அப்படின்னா CPU-னா என்னப்பா? CU இருங்க, மறுபடியும் பார்த்துப்போம். CPU தான் ரைட்டு. CPU-னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, C-க்கு நேரம் 1 இருக்கா அந்த 1 போடுங்க. P வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் 9 இருக்கா அந்த 9 இங்கே ஏற்றிங்க. அடுத்தது யூக்கு நேராக 6 இருக்குது அந்த 6 அப்படியே போட்டுங்க. அப்போது 196, அதாவது 196 ஆப்ஷன் B தான் சரியான விடை. ஒன்றுமே இல்லை இந்த கேள்வி. இதே மாதிரி கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய குரூப் 4 சிலபஸ்ல ரீசனிங் டாபிக்ல என் எழுத்து காரணவியல் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பான். அதுல 2வது கிளாஸ் வந்தாச்சு. ஆல்ரெடி 8 கணக்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல என் எழுத்து காரணவியல் அப்படின்னு 2024 குரூப் 4 எழுதி வச்சிருப்பேன், என் எழுத்து காரணவியல்னு. அதுல போய் பாருங்க. சார் நான் பாதுரு சார் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தோம் 9-17 கேள்விகள், மொத்தம் 9 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே TNPSC ஓல்டு கொஸ்டின் பேப்பர் லேட்டஸ்ட் தான். சரிங்களா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 9 கேள்வியும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து வச்சுருப்பேன். மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டுப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9வது கேள்வியை படிச்சிடறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். AT=20 மற்றும் DAT=40 எனில் CAT-னா என்ன அப்படின்னு 2022-2023 TNPSC-ல சேமாக 2 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏடினா 20, அதேமாதிரி BAT-னா 40-னு சின்ன சின்ன நம்பர்ஸாக கொடுத்துருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு ABCD மொத்தம் 26 எழுத்து இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம ஏன் 26 எப்படி சொல்கிறோம்? ஏன்னா 1, B-னா 2, C-னா 3, D-னா 4, இதே மாதிரி X-னா 24, Y-னா 25, Z-னா 26 அப்படி தானே சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான பொசிஷன் அந்த பிளேஸில் இருக்கிற எண்ணை வச்சு தான் இந்த சம்ஸை கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்னும் போது இவன் என்ன சொல்லியிருக்கான்னு முதல்ல பாருங்களேன். ஏடினா 20-னு சொல்லிட்டான். இப்போ நான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ தான் வருது, அது முத எண் கரெக்டாக முதல் பொசிஷன், அதாவது முத பிளேஸில் இருக்குது. அடுத்தது டீனா, இது பாருங்கள் டீனா 20வது பிளேஸில் இருக்குது கரெக்டாக, அந்த 20 வச்சுக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டலாம், பெருக்கலாம், கழிக்கலாம், வகுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 20-னு வருது. நல்லா பாருங்கள், 20 கூட இந்த 1 என்ன பண்ணா, கூட்டினாவா, கழிச்சாவா, பெருக்குனாவா, வகுத்தாவா, 20 வரும். வகுத்தாவும் 20 வரும், அதாவது 20 கீழே 1 போட்டா, இல்லை பெருகுனாலும் 20 வரும். சரி நான் எப்படியே வச்சுக்கிறேன், அப்போ என்ன பண்ணிட்டேன், நான் பெருகிற மாதிரியே வச்சுக்கிறேன். 1-ஐயும் 20-ஐயும் பெருகுனா 20 வருது. இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம், அதாவது அவங்க பெருக்கிருக்காங்களா வகுத்துருக்காங்களான்னு. புரியுதா? அடுத்தது BAT-னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்க பி இருங்க மேலே எழுதலாமா, இது அழிச்சிடுறேன்ல, ஏன்னா எதுக்கு, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதை அழிச்சு விட்ருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, BAT BAT B-னா 2 கரெக்டாக, அடுத்தது A-னா 1, T-னா 20 கரெக்டாக, நம்ம போன இதுலேயே பார்த்தோம் T-னா 20 ரைட். இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40-னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இப்போ இதை வகுக்க முடியாது பட் பெருக்கலாம். நம்ம போன கணக்குலேயே பெருக்கு தான் பார்த்தோம் போன இதுவிலே கரெக்டாக. இந்த ஏடி என்ன பண்ணோம், 1-ஐயும் 20-ஐயும் பெருக்கி 20 வந்துச்சு. அதே மாதிரி 2 20 40 பர்ஃபெக்டாக வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எழுத்து இருக்கிற
பிளேஸ்ல நம்பர் இருக்குல்ல, ஒன்னாவது ரெண்டாவது மூணாவதுன்னு, அந்த எண்களை பெருக்கிதான் கொண்டு வராங்க. புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? ரைட். அப்ப நமக்கு என்ன சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டான். இப்ப உங்களை கொஸ்டின் கேட்கறான். என்ன கொஸ்டின்? சிஏடினா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. புரியுதுங்களா? புரியுது. சீன் என்னது? மூணு தான், கரெக்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், டீனா இருபது. இப்போ நம்ம பார்த்துட்டோம், இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் அந்த எண்களை பெருகியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இது எல்லாத்தையும் பெருகி பார்ப்போம். ஓர் மூணு மூணு, இருபது மூணு என்ன வரும்? ஈர் மூணு ஆறு, அறுபதுன்னு வரும். போய் செக் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்கு. அடடே, புரியுதுங்களா? இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா, ஸோ அந்த அதாவது அந்த எழுத்துக்கூடிய பிளேஸ் எந்த பிளேஸில் இருக்கோ அந்த எண்களை கூட்டுவாங்க, கழிப்பாங்க, பெருக்குவாங்க, வகுப்பாங்க, ஏதாவது ஒரு பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். புரியுதுங்களா? அந்த கணக்கு தெளிவாக புரியுதுப்பா. அடுத்த கணக்கு போவோம். பத்தாவது கேள்வி, இசட் ஈக்குவல் டு 52 மற்றும் ACT = 48 எனில் பிஏடினா என்ன அப்படின்னு 2021 டிஎன்பிசியில் கேட்டான். அடக்கடவுளே, நமக்கு மொத்தம் 26 எழுத்து தான் இருக்குது, இசட் வந்து 26வது பிளேஸில் இருக்கு, ஆனால் இவன் எப்படி 52 சொன்னா? முதல்ல இசட்னா நமக்கு தெரியும் 26, கரெக்டா? கரெக்டு. இந்த 26 இவன் என்ன மாற்றிட்டோம், 52 மாற்றிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒருவேளை இந்த எண்ணெய் அப்படியே ரெண்டால பெருகிட்டானோ அதே எண்ணெய் கூட்டியிருக்கானோ அப்படி கூட சொல்லல. 26 கூட்டினாலும் 52 வருது, இல்லை ரெண்டால பெருக்கினாலும் 52 வருது, கரெக்டா? சரி, அவன் ரெண்டால பெருக்கி 52 சொல்லிட்டானோ, பார்ப்போம் அடுத்த கண்டிஷன் அதே மாதிரி வந்துச்சுன்னா இவன் என்ன கேட்குறானோ அதுவும் அப்படிதான். புரியுதா? புரியுதுங்களா? அதாவது இசட்னா எனக்கு தெரியும் 26, ஆனால் இவன் 52 சொல்கிறான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? ரெண்டு பெருகிருக்கான், மேபி மூணு பெரிய கேட்பான். அந்த மாதிரி ரொம்ப பெரிய நம்பர்லாம் கேட்க மாட்டான், 25 பெரியலாம் கேட்க மாட்டான். அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் தான், 2, 3, 4 அந்த மாதிரி தான் பெருகும். ரொம்ப பெரிய நம்பர் கொண்டு போக மாட்டாங்க, பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ரைட்டு. இப்போ நம்ம ஏசிடி பார்த்துருவோம், இதை அழிச்சிடறேன், இடம் கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, ACACT. இப்போ ஏன்னா எனக்கு தெரியும் 1, சீனா 3வது பிளேஸில் இருக்குது, டீனா 20வது பிளேஸில் இருக்குது. அப்போது இதை முதல்ல நம்ம கூட்டிடுவோம். வழக்கமாக கூட்டுறதா இருக்கும், அதனால் இதை என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு கூட்டிடுறேன். 3 1 கூட்டினா 4, 4வது 20 கூட்டினா 24 வரும், கரெக்டாக? புரியுதுங்களா? புரியுது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இசட்னா 52, அதாவது இசட்னா 26 தான், 2 பெருக்கு 52 சொன்னோம். அதே மாதிரி இந்த 24 2 பெருக்கு பாருங்கள், 24 48 இருக்குதா பாருங்க, கரெக்டாக இருக்குதுப்பா. அப்போ என்ன பண்ணியிருக்கானா, அந்தந்த எழுத்துக்குரிய நம்பரை கூட்டி 2 பெருக்கிருக்கான். புரியுதுப்பா? புரியுதுப்பா? இப்போதான் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்புறம் புரியாது. சரிங்களா? ரைட்டு. அப்போ ஓகே, இது வரைக்கும் புரியுது. இப்போ என்ன பண்ணியிருக்கான், எந்தெந்த எழுத்துக்குரிய பிளேஸில் இருக்கிற நம்பரை கூட்டி 2 பெருக்கிருக்கான். அப்போ BAT கேள்வி கேட்டிருக்கான். பின்னா நமக்கு தெரியும் 2, ஏன்னா 1 ஃபஸ்ட் பிளேஸ், டீனா 20. முதல்ல கூட்டிக்கலாமா? அப்போ 1 2 கூட்டினா 3, 3 கூட 20 கூட்டினா 23 வரும். இது என்ன பண்ணியிருக்காங்க, 2 பெருக்கிருக்காங்க. 23 2 பெருக்கணும், 23 46 சாமி, பர்ஃபெக்டா வருது. அடடா, சூப்பர். இப்போ புரியுதுங்களா? இவ்வளோதான் அட்வான்ஸ், ரொம்பலாம் கிடையாது. குரூப் ஒர்க்கு இந்த லெவல் பார்த்தாவே போதும். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ அடுத்தது வேற ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்டு? அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்தது என்னன்னா, ஜஸ்ட்டு இந்த எழுத்துக்குரிய நம்பர்ஸை கூட்டி கேட்டிருப்பான், கரெக்டாக? அதுக்கடுத்தது என்ன பண்ணனா பெருகி கேட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கி, அதாவது இந்த எழுத்துக்களை கூட்டிட்டு ஏதாவது 2 3 பெருக்கி வந்தான். இப்போ என்ன பண்ண போகிறான்னா, இப்போ நம்ம ஃபார்வேர்டில் அதாவது ஏன்னா 1, பின்னா 2, சீனா 3, ஒய்னா 25, இசட்னா 26. இப்படி தானே நம்ம வழக்கமாக போவோம். அதை இவன் என்ன பண்ணிட்டான், ரிவேர்ஸில் வந்துட்டான்.
ரிவேர்ஸ்னா இசட்னா ஒன்று, ஒய்னா ரெண்டு, எக்ஸ்னா 23, டபுள்யூனா 4, பின்னா 25, ஏன்னா 26, அப்படி ரிவேர்ஸ்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, கொஞ்சம் யோசிக்கணும், பெரிய வேலைலாம் கிடையாதுங்க. ஒரு எனக்கு கேட்டனா ஒரு 4 மெத்தட் தான், அந்த 4 மெத்தட் தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. சரிங்களா, அந்த மெத்தடையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்க, IS ஈக்குவல் டு 26 மற்றும் WAS ஈக்குவல் டு 38 எனில் ARE இன் மதிப்பு அதற்கு எதற்கு சமம் அப்படின்னு 12/3/2022 TNPSC-ல கேட்டுட்டாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் IAS. ஐன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து ஐன்னா அங்கே பாருங்கள், நார்மலாக வந்து பார்த்தினா ஐன்னா 9, கரெக்டா? ரைட்டு, இங்கே பாருங்கள் ஐன்னா 9, அதுக்கடுத்தது எஸ்ன்னா 19 இருக்கும். சரிங்களா, இதை கூட்டுங்க, கூட்டினா 28 வருது. பட் இந்த கொஸ்டினில் 26 கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு என்ன குழப்பம், ஐன்னா 9 தான், எஸ்னா 19 கரெக்டு, இதை கூட்டினா 28 வருது, ஆனால் 26 கொடுத்துருக்கான், மேபி ரெண்டு கழிச்சுங்க கேட்டிருக்கலாம்ல. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து இந்த கண்டிஷன் அதே மாதிரி நம்பர்ஸை கூட்டி ரெண்டு கழிச்சிருந்தாங்கன்னா கரெக்ட். புரியுதுங்களா, அதாவது வழக்கமாக நான் போகிற மாதிரி போட்டேன், 9 ஐயும் 19 ஐயும் கூட்டினா 28 வருது, ஆனால் இவன் 26 கொடுத்துருக்கான், அப்போ ரெண்டு கழிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அடுத்தது இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் இல்லையா, அதுவும் அதே மாதிரி WAS-க்கான நம்பரை கூட்டி ரெண்டு கழிச்சு பார்த்தா 38 வந்துச்சுன்னா கரெக்டு, இல்லைன்னா நம்ம வேறு எதாவது பார்க்கணும். சரிங்களா, அதையும் செஞ்சுருவோம். இங்கே பாருங்கள், இதை அழிச்சிட்டுமா, அழிச்சிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே பாருங்கள் WAS நமக்கு தெரியும், டபிள்யூ அப்படின்றது வந்து 23வது நம்பர், ஏ வந்து 1வது நம்பர், எஸ் வந்து 19வது நம்பர், இதை எல்லாத்தையும் கூட்டுங்க. 23, 1, 19 கூட்டினா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 43 வருதுங்க. இதில் ரெண்டு கழிச்சா 41 தான் வருது, போன கண்டிஷன் மாதிரி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், 38 கொடுத்துருக்கான், அப்போது இது கரெக்ட் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணலாம், கழித்தாலும் வராது. நீங்களே பாருங்கள், இந்த 23, 1, 19 எல்லாத்தையும் கழித்தாலும் நமக்கு என்ன வராது, 38 வராது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவேர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் செக் பண்ணோம், ஜஸ்ட்டு பாருங்கள், கூட்டி பாருங்கள் இல்லை கழித்து பாருங்கள், நடுவில் ஒரு நம்பர்லாம் மாற்றி மதலாம் கேட்க மாட்டேன், அம்மா குழப்பெல்லாம் வேண்டாம். சரிங்களா, ஒன்று மொத்தமாக கூட்டுவாங்க, கூட்டிகிட்டே ஏதாவது நம்பரை பெருகுவே அப்படிலாம் கேட்பான். சரிங்களா, பெருகிறதோ கழிக்கிறதோ கூட்டுறதோன்னு. பட் நமக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா அவன் என்ன பண்ணிட்டான், ரிவேர்ஸில் வந்துட்டான்னு அர்த்தம். சரிங்களா, அதாவது இப்போ ஏன்னா 1, பின்னா 2 பதிலாக இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, டபிள்யூனா 4, அப்படியே ரிவேர்ஸில் பின்னா 25, ஏன்னா 26 ரிவேர்ஸில் எழுதிட்டாங்க. சரி, இப்போ நம்ம பாருங்கள், இதுக்கு நம்பர்ஸ் வந்து நான் ரிவேர்ஸில் எதுனா கரெக்ட் தானே, எப்படியா இருந்தாலும் 26 எழுத்து, அதை ஏதோ ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆர்டர் கிடையாது, கரெக்டா? நான் இசட்லேருந்தும் ஆரம்பிப்பேன், கரெக்டு. சரி, போட்டு பார்ப்போம். இப்போ ஐஎஸ்ன்னு சொல்கிறான் இல்லையா, IS இப்போ ரிவேர்ஸில் எழுதிட்டேன், இப்போ போய் ஐ எடுங்களேன், ஐ வந்து பார்த்தோன்னா 18 இருக்குது, அப்படியே இந்த 18 போடுவோம். அடுத்தது எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, கரெக்டா? 8, ஓகேங்களா, ப்ளஸ் 8. இப்போ பாருங்கள், நம்ம கூட்டி பார்ப்போம், 18 கூட்டினா 26 பர்ஃபெக்டாக வருதுங்க. ஓகே, அப்போ இதை அழிச்சிடுறேன், நெக்ஸ்ட் இதை போட்டு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ரிவேர்ஸில் கூட்டினானா கரெக்டு. WAS-ங்க, இதில் W-ன்றது நான் ரிவேர்ஸில் வந்திருக்கு இல்லையா, W-னா 4, ஓகே, ஏன்னா வந்து 26 ரிவேர்ஸில் வந்திருக்கோம், மாற்றி போட்டுறாதிங்க, கரெக்டா? எஸ்னா போனதில் தான் போதும் 8, அவ்வளோதாங்க. அப்போது 4, 26, 1, 8 நாலையும் 26 கிட்டினா 30, 8 கூட்டினா 38 பர்ஃபெக்டாக வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசிடியை ரிவேர்ஸில் எழுதி போட்டிருக்காங்க. சார் இப்படிலாம் யோசிக்கணுமா சார்னா, கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணாவே போதும் உங்கள் மூளைக்கு வந்துடும், இவன் ரிவேர்ஸ் பண்ணியிருக்கானா, ஃபார்வேர்டில் கூட்டியிருக்கானா, பெருகிருக்கானான்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். சரிங்களா, ரைட்டு. ஒரு ஃபார்முலா அடிக்கிறது 256 24 வகுக்கணும் அப்படின்னா அதை போட்டு இப்படி அடிக்கிறோம், பாதி ஆக்கிலாம் போகிறோம் பாருங்கள், அந்த நேரம் கூட ஆகாது.
ஓகேங்களா? ரைட்டு. அப்போ ஏஆர் இனா என்னன்னு கேட்குறான். ஏன்னா 26 ரிவேர்ஸில் வந்திருக்கோம், மாற்றி போடுறாதீங்க. அப்புறம் ஆறுனா வந்து பார்த்தீங்கன்னா 9ங்க, சரிங்களா? அந்த 9 இப்படி எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இ கொடுத்துருக்கான், இன்னா வந்து 22, அந்த 22 அப்படியே கூட்டுங்க. 26, 9, 22 அப்படியே கூட்டினா 56ன்னு வருது. செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இருங்க இருங்க, 56 வருது. 26 அதுக்கப்புறம் ஒரு 22, 57 தாங்க. கரெக்ட் கூட்டி பாருங்க, நீங்களே கூட்டி பாருங்க சாமி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கணக்கு கொடுத்துட்றேன். இது என்ன மாடல்னு நீங்களே பார்த்து போட போறீங்க. GO = 32 மற்றும் SHE = 49. ஏனில் SOME அப்படின்னா என்ன அப்படின்னு SSC-ல 1996 கேட்டிருக்கான். எடுங்கப்பா, இன்னும் பின்னாடி போலையான்னு கேட்காதீங்க. இப்போ TNPSC-ல கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம் பாருங்களேன். இப்போ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் கொஷின் தானே. இது 2022, இதெல்லாம் 1996 கேட்டான். இதெல்லாம் அகர்வால் புக்லேயே அப்படியே டைரெக்டாக இருக்குது. அதை தான் எடுத்து இப்போ கேட்டுக்கிறான், சரிங்களா? அதை தான் நானும் போட்டு கொடுத்துக்கிறேன். அதில் இல்லாத கணக்கு இதுதான். மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இதை அப்படியே கேட்பான் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 56, பி 58, சி 62, டி 64 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மெத்தட் பயன்படுத்தி போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் யோசித்தீங்கன்னா ஆன்சர் கட்டு கட்டு கட்டுன்னு வந்துடும், சரிங்களா? அடுத்த டைப்புக்கு போயிடலாம், போதும், சரிங்களா? ரொம்பலாம் வேண்டாம். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்களேன், இப்போ இந்த கேள்வியே பாருங்களேன். இப்போ ஜிஓனா 32, SHE-னா 49 அப்படின்னு இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், 3 டிஜிட்டே போகாது. ஏன்னா மொத்தமே நமக்கு ஏபிசிடி 26 எழுத்து தான். அப்போ இந்த 26 எழுத்து 3, இப்போ SHE-ன்ற மாதிரி XYZ-ன்னு கேட்டால் கூட 25, 24 இப்படியே நீங்கள் கூட்டினா கூட 100 கீழே தான் இருக்கும், கரெக்டுங்களா? 100 வராது. நீங்களே யோசித்து பாருங்க, 3 டிஜிட் நம்பர் வராது அப்படி சொல்லலாம், ஓகேங்களா? ஏன்னா இன்னொரு நம்ப லெட்டரும் கொடுக்குறான்னு வச்சுங்க. அப்படி பார்த்தா கூட 100 கிட்ட தான் இருக்குமே தவிர பெரிய நம்பர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ 2GO அப்படின்னு கொடுக்குறானா, மேக்சிமம் 1 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர் தான் வரும். அதே மாதிரி இப்போ 3SHE அப்படின்ற மாதிரி 3 லெட்டர் கொடுத்தா மோஸ்ட்லி 2 டிஜிட் நம்பர் தான் வரும், சரிங்களா? இந்த மெத்தடுக்கு நான் சொல்கிறேன், கீ பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே இப்போ 4 லெட்டரா SHEA அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுங்க, 3 டிஜிட்டில் வரும், அதுவும் 100 நியரஸ்டாக தான் இருக்கும். 250 வரவே வராது, வாய்ப்பே இல்லை, 200 வராது. ஏன்னா நீங்களே யோசித்து பாருங்க, இப்போ XYZ அப்படின்னு இந்த மாதிரி இப்போ 23 இந்த 4 நம்பர் தான் மேக்ஸிமம், கூட்டி பாருங்க 100 கிட்ட தான் இருக்கும், 150 போகாது, புரியுதுங்களா? அப்போ இதை விட பெரிய நம்பரா வந்துச்சுன்னா அது வேற மத்தேடு, புரியுதுங்களா? சொல்றது தெளிவா புரியுதா? புரியல சார். இப்போ இங்க வந்து பாருங்களேன், இதுல வந்து மீனிங்லாம் பார்க்க கூடாது, அப்படியே எழுத்தாம் படிக்கணும். BANGALORE அப்படின்றது எத்தனை கொடுத்துருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6, 5 இல்லை 4, 2, 6, 7, 8, 9 கொடுத்துருக்கான் என்று எழுதலாம். அப்படின்னா RANGE என்பதை எழுதும் முறை அப்படின்னு 2022 TNPSC-ல கேட்டான். இதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறான்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் இருக்கிற நம்பர் கிடையாது, இப்போ போன மெத்தேடு கிடையாது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது இப்போ போன மெத்தட்லாம் ஏன்னா 1, பின்னா 2, எக்ஸ்னா 24, ஒய்னா 28, இசட்னா 26, இது ஃபிக்ஸுடு. திடீர்னு வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லுக்கு நம்ம ஐக்கோ இல்லை எல்லுக்கோ இல்லை கேவுக்கோ 3 கொடுக்க முடியாது, அதெல்லாம் ஃபிக்ஸுடு ஆர்டர், சரிங்களா? ஆனால் அடுத்த டைப்பில் என் விருப்பம் பிரகாரம் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் போடலாம். அந்த மாதிரி தான் இந்த பைபிளில் என்ன பண்ணியிருக்குன்னா BANGALORE கொடுத்துருக்கான் இல்லையா, இதுக்கெல்லாம் இவனே நம்பர் கொடுத்துட்டான். என்னன்னு 1, 2, பினா 1, ஏனா 2, என்னா 3, ஜீனா 4, ஏனா 2, அதுக்கடுத்தது எல்னா வந்து பார்த்தீங்கன்னா 6, ஓனா வந்து பார்த்தீங்கன்னா 7,
அப்புறம் ஆறுனா எட்டு, ஈனா ஒன்பதுன்னு இவனே நம்பர் கொடுத்துட்டான். சரிங்களா, இதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணுறதுங்க பாருங்கள், ஏன்னா ரெண்டு இங்கேயும் ஏன்னா ரெண்டு தான் வருது, கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணிட்டான், எழுத்துக்கெல்லாம் கண்ணாமணான்னு இவனே நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா, இப்போது பீனா ஒன்று போடுப்பா, ஏன்னா ரெண்டு போடுப்பா, என்னன்னா மூணு போடுப்பா, இதெல்லாம் எதுக்கு சார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த போலீஸ்லாம் வந்து பார்த்து திடீர்னு ஒரு கலவரம் நடக்குது, இல்லை வந்து நம்ம பார்டரில் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம இந்தியா பாகிஸ்தான் இல்லை சீனா அப்படின்னு பார்டரில் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே வந்து நான் தகவல் சொன்னோம், டே அவனை குண்டு போடுறான் அப்படின்னு நான் சொன்னோன்னா அவன் தெரிஞ்சுப்பான், தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், அந்த குண்டு தடுத்துருவான், நம்ம மேலே குண்டு போட்டுருவாங்க. ஆமாம்ல, எஸ். அப்போது அவனை நான் என்ன பண்ணுவேன், சும்மானா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுப்பா அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும், ஒன்றுனா பி, ரெண்டுனா ஏ, மூணுனா என்ன, ஜினா நாலு, அப்போது குண்டு போடுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் கண்ணாமணும் நம்பரை போட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. நான் வந்து ஷூட் பண்ணுறா குண்டு போடுறா அப்படின்னா உனக்கு நான் நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு நேராக இருக்கிற எழுத்தை போட்டு மீனிங் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அடடடே சூப்பரில், அதுக்கு தான் இந்த மெத்தட் பயன்படுது, அந்த மாதிரி தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ ஆறு ஏ என் இருங்க, நான் அந்த எழுத்து வர மறந்துட்டேன், ஆறு ஏ என்னு ஜிஇஇ இதுனா என்னன்னு கேள்வி கேட்டிருக்கான். நமக்கு ஆறுனா இதுலேயே கொடுத்துட்டான் பாருங்க, ஆறுனா எட்டு, அப்போ இந்த எட்டை போடு, ஏன்னா அங்கே கொடுத்து வச்சுருக்கான் ரெண்டு அப்படின்னு அந்த ரெண்டை போடுங்க, என்னன்னா இதுலேயே கொடுத்துருக்கான், என்னன்னா மூணு, அந்த மூணு இப்படி போடுங்க, ஜீனா நாலுன்னு கொடுத்துருக்கான் அதையும் போடுங்க, ஈனா கடைசியாக ஒன்பதுன்னு கொடுத்துருக்கான் அதை போடுங்க. அப்போது எட்டு ரெண்டு மூணு நாலு ஒன்பதுங்க, எட்டு ரெண்டு மூணு நாலு ஒன்பது, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடக்கடவுளே, என்னடா இது, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு, இதுதான் மெத்தேடு. சரிங்களா, ரைட்டுங்க, அடுத்தது போகலாமா? போகலாம் போகலாம், இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது கேள்வி, MINJUR என்பது நாலு ரெண்டு மூணு ஆறு அஞ்சு எட்டு எனவும் DATE என்பது ஒன்று ஒன்பது ஏழு ஜீரோ எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் NATURAI என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டுட்டாங்க. சிம்பிள் வே, ஃபஸ்ட்டு மெத்தேடு இதுதான், அதாவது எம்னா நாலுன்னு சொல்கிறான், ஐன்னா ரெண்டுன்னு சொல்கிறான், என்னன்னா மூணுன்னு சொல்கிறான். இதே மாதிரிங்க பாருங்க, டீனா ஒன்றுன்னு அர்த்தம், ஏன்னா ஒம்பதுன்னு அர்த்தம், டீனா ஏழுன்னு அர்த்தம், ஈனா ஜீரோ அப்படின்னு நாங்கள் ரகசிய குறியீடு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்படின்னா NATURAINA என்ன அப்படின்னு கேட்குறாங்கப்பா. அப்போ என்னன்னா தோருக்குது பாருங்கள், என்னன்னா மூணாவது மூணு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் எடுத்து புரியுதா, நான் எட்டு ஸ்டெப்ஸு எடுத்துலை, குழப்பிக்காதீங்க. சரிங்களா, அடுத்தது ஏன்னா வந்து பார்த்தோம் ஒன்பதுன்னு கொடுத்துருக்கான், நீங்களே இது பாருங்கள், ஏ தோருக்குதா ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது டி, டீனா எங்கிட்ட இருக்குதுன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஒன்றுன்னு இருக்குது, அந்த ஒன்று இப்படி போடுங்க. யூனா யூ தோருக்குது பார்த்தீங்களா, அஞ்சுன்னு கொடுத்துருக்கான், அஞ்சை போடுங்க. அடுத்தது ஆர், ஆர்னா லாஸ்ட் லெட்டர் எட்டுன்னு போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி போட்டாச்சு ஒன்பதுன்னு போடுங்க. ஐனா வந்து ஐ வந்து ரெண்டாவது ரெண்டு, சரிங்களா, அவ்வளோதாங்க. அப்போது இந்த இது என்னது, மூணு ஒன்பது ஒன்று அஞ்சு எட்டு ஒன்பது ரெண்டுங்க. இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அடாடாடா ஜாலியாக இருக்குதுப்பா, உண்மையாகவே இப்படி தான் கேட்பாங்களா, உண்மையாக தாங்க. 24/4/2022 TNPSC கேட்டு வச்சுருக்கான், தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துங்க சாமி. அடுத்தது 2016 BAO குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்கான், TNPC=5791 TNPC டீனா அஞ்சுன்னு கொடுத்துட்டான், ஏன்னா ஏழு, என்னன்னா ஏழுன்னு கொடுத்துருக்கான், பீனா ஒம்பதுன்னு கொடுத்துருக்கான், சீனா ஒன்றுன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு CUP அப்படின்னா என்னப்பா அப்படின்னா அதுவும் கொடுத்துருக்கான், என்னென்ன, சீனா ஒன்று, அடுத்தது யூனா ஆறு, இது ஒன்பது, கரெக்டா? அப்படின்னா CPU சீனா தோருக்கு பாருங்க ஒன்று, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ஒன்றுன்னு எழுதுறேன், பீனா தோருக்கு பாருங்க ஒன்பது, அந்த ஒன்பது எழுதிக்கிறேன். அடுத்தது யூ, யூனா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு, சரிங்களா? அப்போது 196 196 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதில் முக்கியமாக இங்கே எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை நம்பர் வரணும்,
கம்மியா இருந்தா அது வேற மெத்தட்னு அர்த்தம், கோயப்பிக்கூடாது சரிங்களா. இது ஒரு டைப். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம், அடுத்தது அதை அட்வான்ஸா பார்த்தோம். அதே மாதிரி இது செகண்ட் டைப்பு, இதுல பேசிக் பாக்குறோம். பேசிக்ல தான் டிஎன்பிசி விஏஓ எக்ஸாம் 2014 கேட்டிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இதே மெத்தட்ல 2015 குரூப் ஒன்லையும் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், இதுவும் கிட்டத்தட்ட டிஎன்பிசி குரூப் 4 மாதிரி தான் சரிங்களா. அதுலயும் கேட்டிருக்கான் டிஎன்பிசி மெத்தட் தான் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் அவங்களுக்கு ஓமாத்தனே, தாராளமா போட்டு பாருங்க. NOIDA என்பது 39658 என எழுதப்பட்டால் INDIA என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு 2015 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 36568, பி 63568, சி 63569, டி 65368 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி கமெண்ட் கொடுக்கும்போது 16வது கேள்வி போட்டு ஆப்ஷன் ஏ அந்த நம்பர் கூட போடுங்க என்னங்க, அப்போதாங்க ஈஸியாக கரெக்டாக தப்பான்னு பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பாருங்க, நான் வெரிஃபை பண்ணி விவி கூட்டலாம் போட்டு வச்சிருக்கேன் போன சம்முக்கு, நீங்களே போய் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. சிலர் வந்து வெறும் பி 16 அப்படின்னா நான் என்னத்தை சொல்றது சொல்லுங்க, நம்பர் போடுங்க சாமி சரிங்களா. அடுத்த கேள்வி இதுவும் ஹோம்வொர்க் தான், 17வது கேள்வி, DELHI என்பதை குறியீடு, என்பதின் குறியீடு 73541 மற்றும் CALCUDDA என்பதின் குறியீடு 82589662 எனில் CALICUTS என்பதின் குறியீடு என்ன? 2016 டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 527943, பி வந்து 597823, சி வந்து 825189896, டி வந்து 85436691. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. இதுக்கு அட்வான்ஸான கேள்விகள் அடுத்தது இன்னைக்கே பார்த்து முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி இதுல ப்ராக்டிஸ் பண்ணா இந்த மெத்தட்ல எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். இதே அதாவது அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து 2022 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கேள்வியும் இடம்பெற போகுது. ஸோ அதனால அந்த கிளாஸை பார்த்து அழகா இந்த டைப்ல எப்படி கேட்டாலும் போட்டுட முடியும். உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.